நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். வழக்கம் போல தான் காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு மூலிகை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர். பாருங்கள், இதுதான் வந்து செங்காந்தல் மலர். இது பார்த்துக்குங்க, இது இப்படி தான் இருக்கும். இதனுடைய வரலாறு வந்து ரொம்ப பெருசு. இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அதிகமாக சொல்லணும், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதனுடைய மகத்துவம் வந்து ஏராளமானது. மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்டது. இது இதனுடைய தன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புற்றுநோய்க்கு மிக அற்புதமான ஒரு மருந்து. நாம் வந்து இந்த நோய் வந்து புற்றுநோய்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஆதி மூதாதையர்களுக்கு வந்து இது புற்றுநோய் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போ வந்து தொழுநோய் மற்றும் வெவ்வேறு விதமான நோய்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ கொடூரமான ரொம்ப கொடிய வைரஸ் தாக்குதலாக இருந்தாலுமே கூட பரவக்கூடிய வைரஸ் தாக்குதல்களை வந்து மிக அழகாக வந்து குணமாக்கக்கூடியது இந்த செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர் அப்படின்னு சொன்னாவே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான தன்மை கொண்டது. இது அது மட்டும் இல்லை, இந்த செங்காந்தல் மலர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக வந்து வண்டுக்கள் வந்து ரொம்ப ரீங்காரமிடும், மொய்க்கும். இது காரணம் கேட்டால் இந்த செங்காந்தல் மலரில் வந்து தேன் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கணுக்களாக வந்து பிரியக்கூடியது. இங்கே பாருங்கள், இந்த கணுக்கள் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கிளை கிளையாக வந்து பிரியக்கூடியது. இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஊசி முனை போல் இருக்கு. இந்த இலைகள் வந்து இந்த அளவுக்கு வந்து தன்மை வாய்ந்தது. இது இன்னும் பார்க்க போனால் நம்ம ஈழத்தில் போரிட்ட விடுதலை புலிகள் வந்து அதில் வந்து போரில் வந்து மரணம் எய்தினார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கல்லறைகள் வந்து கல்லறை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீர வணக்க நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்காந்தல் மலரை தான் வந்து வச்சு வணங்குவாங்க. காரணம், இந்த செங்காந்தல் மலர் வந்து அந்தளவுக்கு வந்து வீரத்தையும் பராக்கிரமத்தையும் போற்றக்கூடியது. இது அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்து மாநில மலராக வச்சுருக்காங்க. சரி, இதை வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணோய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவை வந்து உற்று கவனிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண் வலி வரும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதனால் வந்து இதுக்கு கண்ணோய் பூ, கண் மலர் பூ அப்படின்ற ஒரு பேரெலாம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்னுடைய கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முட்டு முட்டியாக நம்ம உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது. இது வந்து ரொம்ப அடி ஆழமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால நம்ம இதை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து படமாக இதில் காட்டுறேன். நான் பாருங்கள், இந்த கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கலப்பக்கிழங்கு, கண்ணோய் கிழங்கு அந்த மாதிரிலாம் இதுக்கு பேர் உண்டு. ஆனால் இது வந்து செங்காந்தல் மலர் கொடியினுடைய கிழங்கு, செங்காந்தல் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மண்டையில் இருக்கக்கூடிய கரப்பான், பொடுகு இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து அந்த கிழங்கை வந்து தைலமாக எடுத்து காய்ச்சி அந்த தைலத்தை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக தலைபாகத்தில் வரக்கூடிய அந்த சரும நோய்கள் எல்லாமே வந்து அழகாக குணமாகிடும். இதை வந்து குஷ்டத்துக்கு மருந்தாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ குஷ்டம் அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து வெண் குஷ்டம் இல்லை, இது வந்து இந்த கை கால்கள்லாம் வந்து முடங்கி போயிடும் இந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான குஷ்ட நோயை வந்து மிக அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் பேராற்றலும் கொண்டது தான் இந்த செங்காந்தல். அதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து அரும்பு இப்படி தான் இருக்கும். இது பூக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து வெடித்து இது இப்படி தான் பூக்க ஆரம்பிக்கும். இது பூத்து இப்போ காயாக இருக்குது. இதனுடைய விதைகள் வந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி இதை வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட வெண்குஷ்டமாக இருந்தாலும் வந்து குணமாகிடும். அந்தளவுக்கு அது அற்புதமான பலன்களை வாய்ந்தது இந்த செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலருடைய இலைகள் மட்டுமே பறித்து இதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த எண்ணெயை வந்து தோல் மேலே தடவுனீங்க அப்படின்னு சொன்னால் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் மிக அற்புதமாக ஆற்றக்கூடிய வல்லமை இந்த செங்காந்தல் இலைகளுக்கு உண்டு. அதே போல் வந்து இந்த தண்டு மொத்தமாக இடித்து சாறு புழிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சாறு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த சாறை வந்து எடுத்து நீங்கள் அதே போல் நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சினா அந்த தைலத்தை எடுத்து நீங்கள் பதப்படுத்தின அந்த தைலத்தை எடுத்து புண்ணு பொறை இந்த மாதிரி ஆறாத புண்கள், படுக்கை புண்கள் இந்த மாதிரிலாம் புண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணெல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து குணப்படுத்துறதுக்கான ஆற்றலும் வல்லமையும் கொண்டது இருந்து செங்காந்தல் சாறு.
இது பார்த்தீங்கன்னா அந்த தண்டே வந்து அப்படி தான் இருக்கும். இது தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாறு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இடித்து நீங்கள் சாறு எடுத்து அதை நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க வச்சு அந்த சாற்றை வந்து நீங்கள் ரொம்ப பொறையோடைய புண்கள்னு சொல்லுவாங்க, ஆறாத புண்கள். குறிப்பாக வந்து சர்க்கரை வியாதி நோய் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோயை நோயின் தாக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய புண்களை ரணம் புண்ணு இது எல்லாத்தையும் வந்து ஆற்றக்கூடிய வல்லமை இந்த செங்காந்தல் சாருக்கு உண்டு. அதே போல் இந்த கிழங்கை வந்து நீங்கள் தைலமாக காய்ச்சி வச்சுக்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா தலை சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்கும் இது அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்க வல்லது. அதே போல் வந்து கேன்சரை குணமாக்கக்கூடியது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் கூட வந்து புற்றுநோய் பற்றின ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவம் யுனானி ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரியான ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து இந்த செங்காந்தல் மலருடைய கிழங்கு தான் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது வந்து உடல் உள் உறுப்புக்கு உள்ளே வந்து அதாவது வந்து குடல் சம்மந்தப்பட்ட ஈரல் சம்மந்தப்பட்ட நுரையீரல் இந்த மாதிரினா மனிதனுடைய உள் உறுப்புகளில் வரக்கூடிய ரணங்களை மிக அற்புதமாக ஆற்ற வல்லது. இது இதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப அதீதமான ஆற்றலும் வல்லமையும் கொண்டது. இது கொஞ்சம் காட்டு பகுதிகளில் தான் வந்து அதிகமாக கிடைக்குது. காடு மலை சார்ந்த பகுதிகளில் தான் அதிகமாக கிடைக்குது. இது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கார்த்திகை மாதங்களில் தான் வந்து இது அதிகமாக பூக்கும். இது அதனாலே இதுக்கு வந்து கார்த்திகை பூ அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் இந்த பூக்களை உங்களால் பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் வந்து இது வெறுமனே செடியாக இருக்கும். புதர்களில் வந்து இருக்கும்போது நமக்கு இது காட்சியாக தெரியாது. கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பூக்களை வச்சு இந்த செங்காந்தல் எங்கே விளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஆற்றலும் வல்லமையும் கொண்டது இந்த செங்காந்தல். இந்த செங்காந்தலை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அளவுக்கு வந்து இதில் மகத்துவம் ஆற்றலும் அதிகமாக இருக்குது. உள்ளுறுப்புகளை வந்து குணப்படுத்தக்கூடியது, உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது, அதே போல் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தோல் சரும வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது, ரொம்ப ஆறாமல் இருக்கக்கூடிய புண்ணுரணை எல்லாத்தையுமே சரிப்படுத்தக்கூடியது. அந்தளவுக்கு ஆற்றல் வளர்ந்தது. இதில் இருக்கக்கூடிய கிழங்கு வந்து மருந்தினுடைய மகத்துவம் ஏராளம் கொண்டது. இந்த இலை தண்டு காய் பூ கிழங்கு எல்லாமே வந்து அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது, அதீதமான ஆற்றல் கொண்டது. இதை வந்து பயன்படுத்துங்க, நிச்சயமாக வந்து இதில் இருக்கக்கூடிய மகத்துவம் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மருந்தை வந்து நீங்கள் இதை மருந்தாக பயன்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் அற்புதமான ஒரு மூலிகையோடு கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.